வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் பேர் இங்கேதான். வழியிலே காணப்படுகின்ற பல சுவாரஸ்யமான விடயங்களை படமாக்கி தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சி கூட அப்படியான ஒரு நிகழ்ச்சியாக தான் அமையப் போகின்றது. எந்த இடத்துல நாங்கள் புறப்படும் சொன்னால், திருச்செந்தூர் முருகன் ஆலயத்திலிருந்து நாவலடி கிராமத்தை சென்றடைய நிறைய இடங்களை சந்தித்தோம். கல்லடி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கடற்கரையை கூட காணப்படுகின்றது. இந்த வருகின்ற வழிகளிலே காணப்படுகின்ற பல சுவாரஸ்யமான விடயங்களை உங்களுக்கு வழங்க போகின்றோம். வாரக்கிழமை தொடர்ந்து பேரலையினால் அதிகளவாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக கருதப்படுகின்றது. இப்பொழுது கடலை பார்க்கும் பொழுது மிகவும் ஆசையாக இருக்கின்றது. ஆனால் ஏற்பட்ட சுனாமி பேரலையின் போது பல பாதிப்புகளை எதிர்கொண்ட கடலாக அமைந்த கடல் விளங்குகின்றது. கல்லடி கடற்கரைக்கு அண்மையில் வந்து இவ்வாறான ஒரு தூபி ஒன்று காணப்படுகின்றது. இந்த தூபி காணப்படுகின்ற இந்த இடத்தை வந்து டச் பார் என்று சொல்லி அழைப்பார்கள். என்ன காரணத்துக்காக இந்த தூபி இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கிறன்னு சொன்னால், இந்த இடங்களிலே வந்து ஆரம்ப காலங்களிலே ஒல்லாந்தருடைய சந்ததிகள், ஒல்லாந்தர் வந்து தங்களுடைய நாட்டிலிருந்து இலங்கைக்கு படையெடுத்திருந்தார்கள் சொல்லி உங்களுக்கு தெரியும். அவர்கள் வந்து இங்கே திருமணம் செய்து அவர்களுடைய ஒரு பரம்பரையை வந்து பரங்கியர் என்று சொல்லி அழைத்திருந்தார்கள். அவர்கள் இங்கே இந்த இடத்துல வாழ்ந்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக வந்து இந்த இடத்தை டச் பார் என்று சொல்லி சிறப்பாக அழைத்தார்கள். என்ன காரணத்துக்காக இந்த தூபி இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கிறது சொன்னால், ஏற்பட்ட சுனாமி பேரலையின் காரணமாக, கிட்டத்தட்ட 2004-ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி பேரலையின் காரணமாக அவர்களுடைய டச் அந்த பார் இந்த இடத்துல இருந்தவர்கள் பலர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய நினைவாகத்தான் இந்த இடத்துல இந்த தூபி கூட சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கின்றது.
கிட்டத்தட்ட 1508 காலப்பகுதியிலே காளி துறைமுகத்தினூடாக போத்துக்கேர் இலங்கையை நோக்கி படையெடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக வந்து ஒல்லாந்தர்கள் வந்திருக்கின்றார்கள். இவர்களை வந்து டச்சுக்காரர்கள் சொல்லி சிறப்பாக அழைத்திருந்தார்கள். இவர்கள் இந்த கிழக்கு மாகாண மட்டக்களப்பு மாவட்டத்திலே காணப்படுகின்ற கல்லடி இந்த பகுதியில் வந்து தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இங்கே இருந்தவர்களை திருமணம் செய்து வாழ்ந்தபடியால் வந்து அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளை வந்து பரங்கியர் என்று சொல்லி அழைத்திருந்தார்கள். அவர்கள் தான் அதிகமாக இந்த பகுதியிலே வாழ்ந்ததாகவும் வந்து குறிப்பிடுகின்றார்கள். இருந்தாலும் வந்து ஏற்பட்ட சுனாமி பேரலையின் போது சில பேர் வந்து வேறு இடங்களுக்கு சென்று விட்டார்கள். அவர்களை வந்து இன்னொரு இடத்திற்கு குடியமர்த்தியிருக்கின்றார்கள். இந்த பெயர்களை பார்க்கும் பொழுதே தெரிகின்றது இவர்கள் இந்த இடத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் சொல்லி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்றது. கிறிஸ்டி, ஸ்டெல்லா இப்படியான பெயர்கள் தான் இந்த இடத்திலே காணப்படுகின்றது. பல பேர் வந்து பல பேருடைய நினைவு சின்னங்கள் வந்து இந்த இடத்திலே பொறிக்கப்பட்டிருக்கின்றது. கடற்கரைக்கு அண்மையில் வந்து கல்லடி ஆறு இந்த கடற்கரைக்கு சமாந்தரமாக ஓடுகின்றது. அது மாத்திரமல்ல இரண்டு பிரதேசங்கள் காணப்படுகின்றன. ஒன்று வந்து எழுவான்துறை என்று அழைக்கப்படுகின்றது, மற்றது வந்து படுவான்துறை என்று அழைக்கப்படுகின்றது. எழுவான்துறை என்று சொன்னால் வந்து சூரியன் உதிப்பதாக கருதப்படும், படுவான்துறை என்று சொன்னால் வந்து சூரியன் மறைவதாக கருதப்படும். இந்த இரண்டு பிரதேசங்களும் இந்த கடற்கரைக்கு அண்மையில் காணப்படுவது மிகவும் சிறப்புக்குரிய விடயமாக அமைகின்றது. தெரிகின்றது இந்த இடத்தை வந்து மிக மோசமாக இந்த சுனாமி பேரலை தாக்கி இருக்கின்றன சொல்லி இந்த வீட்டினுடைய சுவர்கள் அதே விட வீட்டினுடைய கட்டங்கள் எல்லாம் முற்றாக தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றது. இதை பார்க்கும் பொழுதே தெரிகின்றது இந்த கடல் வந்து பல 1000 கிலோமீட்டர்களை கடந்து இந்த பிரதேசங்களை மிக மோசமாக தாக்கி இருக்கின்றன தெரிகின்றது. கல்லடி கடற்கரைக்கு இந்த பக்கம் வந்து இன்னொரு பகுதி அமைந்திருப்பதாகவும் படுவான்துறை என்று சொல்லப்படுகின்ற இடம் இருப்பதாகவும் இங்கே வந்து எழுவான்துறை என்று சொல்லப்படுகின்ற இடம் இருப்பதாகவும் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். இந்த எழுவான்துறை பகுதி மக்கள் வந்து மீன்பிடி தொழிலை தங்களுடைய பிரதான தொழிலாக மேற்கொண்டு வருகின்றார்கள். அதைவிட படுவான்துறை பகுதி மக்கள் வந்து நெற்பயிற்சியை பிரதான தொழிலாக கொண்ட விவசாய தொழிலை செய்து வருகின்றார்கள். இந்த இரண்டு பகுதியும் வந்து நாவலடி கிராமத்துக்கு அருகிலே அமைந்திருக்கின்றது.
நாவலடி பகுதியிலே வந்து ஒரு விநாயகர் ஆலயம் கூட காணப்படுகின்றது. இதுதான் வந்து பின்னியடி விநாயகர் ஆலயம் என்று சிறப்பாக அழைக்கப்படுகின்றது. ஆரம்ப காலங்களிலே வந்து அந்த இடத்திலே இந்த ஆலயத்துக்கு பிற்புறமாக பின்னை மரங்கள் அதிகளவாக நின்றிருந்ததாகவும், ஆரம்ப காலத்திலே அந்த மரத்தின் கீழே தான் இந்த விநாயகர் ஆலயம் கூட காணப்பட்டதாகவும், இதன் காரணமாகத்தான் பின்னியடி விநாயகர் ஆலயம் என்று சிறப்பாக அழைக்கப்படுகின்றது. ஆனால் தற்பொழுது இந்த விநாயகர் ஆலயத்தை புன்னியடி ஸ்ரீ நவசக்தி விநாயகர் ஆலயம் என்று சிறப்பாக அழைக்கின்றார்கள். அதைவிட இந்த ஆலயத்திற்கு அருகாமையில் வந்து சுனாமியினுடைய நினைவு தூவி கூட காணப்படுகின்றது. இந்த நாவலடி பகுதி வந்து பொறுத்தவரை வந்து அதிகளவாக சுனாமியால் பாதிக்கப்பட்ட இடமாக விளங்குகின்றது. இதனால் வந்து இங்கே இறந்தவர்களுடைய நினைவாக அந்த இடத்தில் ஒரு நினைவு தூவி கூட காணப்படுகின்றது. நாங்கள் இந்த இடத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு இன்னும் ஒரு நிகழ்ச்சியை நேர்களை சந்திக்கலாம். அதுவரையில் ஒளிப்பதிவாளர் தர்ஷனுடன் சர்மி. வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் பேர் இங்கேதான்.